ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு புதுசாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க ஜெய ஜானகி நாயகா படத்துக்கு அனுபவிதா பார்க்க போகும் ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயே ஜானகி நாயகா டூ டூ தௌசண்ட் செவன்டீன் ரிலீஸான ஒரு ரொமான்டி ஆக்ஷன் மூவி இந்த படத்துக்கு ஐஎம்படி ரேட்டிங் தென்னுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க படத்துக்கான கதை என்னன்னு பார்த்தலாம் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட குடும்பமும் காசு பணத்துக்கு குறை இல்லாத ஒரு குடும்பம் ஹீரோ ஹீரோயினோட அப்பா ஹீரோ ஹீரோயின்க்கு இவங்க ரெண்டு பேத்தோட காதலுக்கும் சம்மதிக்கல கௌரம் தான் முக்கியம் நீ ஹீரோயின்ன வேகத்துக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன வகையான பிரச்சனைகளாவுது ஹீரோயின எப்படி ஹீரோ காப்பாத்துக்காது ஈகதி இல்ல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாங்களா இல்லையா இது இந்த படத்துக்கான மொத்த கதையுமே ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்துக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்தளவுக்கு தகமாக வந்ததுக்கு முக்கிய காரணம் சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் ஹீரோ தாங்க ஏன்னா ஹீரோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்தாங்க ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரவே பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் விரும்பி பார்க்க அவங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் ஏன்னா தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவிஸ்ல என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கு ஸோ ஆக்ஷன் ரொமான்டிக் எமோஷனல் எல்லாமே இருந்துச்சு ஸோ இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்க அவங்க பெர்ஃபாமன்ஸை நீட்டா பண்ணிட்டு போயிருக்காங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சகோத்குமார் ஜெகபதி பாபு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குமார் ரகுல் பிரீத் சிங் ஜகபதி பாபு இவங்க மூணு பேர்த்தோட ஆக்டிங்குமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாகவே இருக்கும் ஸோ இப்போ இந்த படத்துக்கான நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த படத்தோட ஸ்கீம் பிள்ளாதாங்க ஆல்ரெடி நிறைய படங்களில் பார்த்து பழகுன காட்சியமையாக இருக்குது ஸோ அதனாலேயே இந்த படம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே போல சோ படம் போயிடிக்குன்னு சொல்ல முடியாது ஆனா எது பார்த்த அளவு படம் இல்ல சோ இந்த படத்துக்கான கான்செப்ட் தான் ஆனா ரெண்டு பணக்காரங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேர்த்துலேயும் கௌரவத்துக்காக அவங்க சண்டை ஸோ அது படம் ஃபுல்லாகவே வள வளண்டு இழுத்துக்கிட்டே போயிருக்காங்க ஸோ மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை ஸோ இந்த படத்தில் லாஜிக்கே இல்லாமல் நிறைய சீன்ஸும் போயிருக்கு ஸோ இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் ஓ ஆவரேஜான ஒரு படமாக தான் இருந்துச்சு தெலுங்கு காலமிஷியல் ரொமான்டிக் ஆக்ஷன் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்கவங்களுக்கு இந்த படம் ஒன் டைம் வாட்சபுளான எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு டைம் மாச்சபுலான படமாக தான் இருக்கும் இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டும் கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் எக்கே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மூவி வீடியோட உங்களை சந்திக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்